हेलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल मिसेस बॉस। नम्म इन्नैक्कु इंद वीडियोल पाथींगन्ना ओरु स्मॉल लेवल्ल पण्णक्कूडिय ओरु मैन्युफैक्चरिंग बिजनेस पत्ती पार्क्क पोरोम। இந்த பிசினஸை நீங்கள் வீட்டில் இருந்துட்டு வந்து பண்ண முடியும், ஒரு சில ஸ்டெப்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும், நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் இன்கம் வந்து நீங்கள் நல்லா பார்க்க முடியும். இந்த மாதிரி பிசினஸில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்னா வந்து வீட்டில் இருந்துட்டு பெண்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கூட இதை தாராளமாக வந்து நீங்கள் எடுத்து பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கிடைக்கும். ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதுன்னு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டர். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற டைமில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய முறைக்கும் வந்து இதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. ஸோ அதைப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளோட உடல் வந்து. இதோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா இப்போ அடல்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒரு 10 to 15 நம்பர் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து குழந்தைங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு 2 to 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க வந்து ஒரு 3 to 10 ml வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க இன்னும் அதாவது 2 வயசுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 to 3 ml வரைக்கும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கணக்கில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், தினமும் வந்து எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி இந்த ஆம்லா ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லி மார்னிங் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட் மோடி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பிஸ்னஸாக பார்க்குறப்ப நமக்கு இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ ஆகும், ஸோ நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்ருங்க. நமக்கு இதுக்கு தேவையான மெயின் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய். ஸோ இந்த ஆம்ல வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்குது. ஸோ நம்ம மொத்தமாக வாங்கி நம்ம வந்து அதை ஜூஸ் பண்ண போகிறோம், வீட்லேயே வந்து பண்ணலாம். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 kg வந்து 30 to 14 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஐ மீன் தனியாக நீங்கள் வாங்குறப்ப, இல்லை நீங்கள் பல்காக நீங்கள் ஹோல்சேலில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 15 rupees வந்து கிடைக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுற நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மொத்தமாக வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ 1 liter வந்து நமக்கு ஆம்லா ஜூஸ் செய்யறதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இப்போது 2 kg அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ரெஷ் ஆம்லா வந்து நமக்கு தேவை. ஸோ அப்படி இருக்கிறப்ப அப்போ 2 kg நம்ம போட்டால் தான் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு நியர்பை வந்து ஒரு 1.5 liter வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 kg வந்து நம்ம ஃப்ரெஷ் ஆம்லா எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து 20 to 40 நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 10 rupees எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அரைக்கிற செலவு, இந்த பேக்கிங் அந்த மாதிரி இருக்கிற மொத்தபடி டிரான்ஸ்போர்ட், ஸோ இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 rupees வரும். மொத்தமாக வந்து உங்களுக்கு பேக்கிங் காஸ்ட்டே வந்து உங்களுக்கு 50 தான் செலவே ஆகும். உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கே 50 தான் செலவாகும். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய ரேட்டுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அப்போவே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் ப்ரைஸ் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், நீங்கள் க்ரோமில் கூட நீங்கள் போட்டு பாருங்கள் ஆம்லா ஜூஸ் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதில் வந்து நிறைய ஆர்கானிக் கூட இருக்குது. மற்றபடி வந்து நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் இது ரேட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 400-500 அப்படின்ற கணக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப ஒரு 250 1 liter நீங்கள் சேல்ஸ் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் நல்ல லாபம் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பிஸ்னஸில். ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து 200 நீங்கள் வந்து லாபம் பார்க்கலாம். 1 liter வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 100 liter நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 10 liter வந்து 10 கடைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் 20,000 வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப ஒரு பெட் பாட்டில்ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் கிளாஸ் பாட்டில்ஸ், ஸோ இந்த மாதிரி அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதில் பெட் பாட்டில்ஸ்லாம் வந்து ஒரு பாட்டிலே உங்களுக்கு 2-3 rupees கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பல்காக வாங்கி நீங்கள் அதில் ஊற்றி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் 1 liter தான் சேல்ஸ் பண்ணணுன்றது கிடையாது, நீங்கள் பிரித்து கூட சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 ml ஒரு 200 ml அப்படின்ற பெட் பாட்டில்ஸை நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆம்லா பிஸ்னஸ் பற்றி. அது வந்து ஓவராலாக வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இல்லைனா வந்து நீங்கள் எப்படி அதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் மதிப்பு கூட்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப அதுக்கேற்ற மாதிரி லாபம் வந்து நீங்கள் நல்லா வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் டிப் சொல்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரெஷ் ஆம்லா, ஐ மீன் இந்த நெல்லிக்காய் வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கி நீங்கள் அப்படியே சேல்ஸ் பண்ணுறதை விட அது மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ ஒரு ஆம்லா ஜூஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இந்த மாதிரி கேண்டி இருக்குது, ஆம்லா கேண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹோம்மேட் ஹனி ஹாம்லான்னு சொல்லுவாங்க, அதாவது தேன் நெல்லிக்காயின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அது வந்து ஒரு பீஸே வந்து 10 to 15 ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா லாபம் பார்க்கலாம். முக்கியமாக வந்து நீங்கள் தரமாக பண்ணணும். இப்போ வீட்டில் இருந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் தரமாக கொண்டு போகிறப்ப எல்லாருமே வந்து வாங்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இல்லையா, ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு FSC லைசன்ஸ் வந்து வேணும். அது எப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கலான்றதும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஆம்லா மட்டுமே வச்சு நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம். இதிலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக இதை வந்து யாருமே வந்து வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இதை வந்து அப்படியே கூட எடுத்துப்பாங்க. ராவாக கூட இந்த ஆம்லா வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. அது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் நான் வந்து புதுசாக வந்து சொல்லலை. அதே மாதிரி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணதும் ஐ மீன் இந்த ஆம்லா ஜூஸாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த கேண்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஆம்லாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் கூட வாங்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. இந்த மாதிரி ஆம்லா பவுடர் கூட பண்ணி நம்ம வந்து பால்லையோ இல்லை வந்து தண்ணிலையோ அந்த மாதிரி கலந்து வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் தினமும். ஈவன் இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் கூட பண்ண முடியும். ஸோ அதோட லிங்க் வந்து நான் என்ன கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் கூட நிறையவே இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் எங்கே மார்க்கெட்டிங் பண்ணணும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டவுட் இருக்கும். அப்படி நீங்கள் பார்க்குறப்ப மெயினாக வந்து நீங்கள் ஆன்லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு எப்போவுமே கஸ்டமர் அவைலபிளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றபடி உங்கள் நியர்பை இப்போ நீங்கள் ஒரு ஏரியா சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஏரியாவில் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. நிறைய ஷாப்ஸ் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப்பாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஏரியா ஸோ அடுத்த பக்கத்து ஊர் அப்படின்ற கணக்கில் நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல லாபம் வந்து கெயின் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அவங்க வீட்டில் இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஸ்மால் ஸ்கேலில் வந்து நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் அதில் ஒருத்தராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது ஒரு சின்ன லெவலில் எப்படி பண்ணுறது, ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு முதலீடு இல்லாமல் எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் வேணுன்றது நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணி நாங்கள் அதை கண்டிப்பாக வந்து போடுவோம். ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸ் பற்றி பார்க்குறப்ப நம்ம வந்து ஆம்லா ஜூஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கான மிஷின் டீடெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறங்க அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து ஸ்மால் லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸ் வந்து இருக்குது. அது வந்து உங்களுக்கு 1 ஹவருக்கு வந்து உங்களுக்கு 3 to 5 liters வரைக்கும் உங்களுக்கு ஆம்லா ஜூஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஸ்மால் லெவலில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மிஷின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து கமர்ஷியல் லெவலில் பண்ணக்கூடிய அந்த மிஷின் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய லெவல் ப்ராஃபிட் பார்க்குறவங்க ஐ மீன் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து அந்த மாதிரி எடுத்து பண்ணலாம். பட் ஸ்டார்டிங்காக நீங்கள் பண்ணுறப்ப ஸோ ஸ்மால் லெவலில் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிச்சு பாருங்கள். ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், இதுக்கு தேவையான லைசன்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஏ லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபுட் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் அந்த லைசன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ கீழே வந்து லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ கீழே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்டேட்ஸ் கூட நம்ம வந்து மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் பை பை.